ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்லாண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்லாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்தியாவின் வயகரா ஆண் பெண் இனப்பெருக்க பிரச்சனைகளை சரி செய்து குழந்தை பேர் அளிக்கும் அற்புத மூலிகை ஒரிதழ் தாமரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பேர் தள்ளி போகிறதுல ஆண் பெண் இருவரில் யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனையானது இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஆண் பெண் இரண்டு பேருக்குமே வந்து இனப்பெருக்க பிரச்சனை வந்து ஏற்படுறதுனால குழந்தை பேருன்றது அவர்களுக்கு வந்து தள்ளி போகும். அந்த வகையில் மூலிகைகள் நிறைய வந்து குழந்தை பேருக்காக வந்து இருந்துட்டுருந்தாலுமே அதில் குறிப்பிடத்தக்க ஒரு மூலிகை தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரிதழ் தாமரை. இதை இந்தியாவின் வயகரான்னு கூட சொல்லுவாங்க. தாமரைன்னு பெயர் இருக்கிறதுனால இது நீர்நிலையில் மட்டும்தான் வளரும்ன்றது கிடையவே கிடையாது. இது வயல்வெளியில் இருக்கக்கூடிய வரப்போர்மாவே நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து இருந்துட்டுருக்கு. இந்த ஒரு ஓரிதழ் தாமரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் வந்து ரத்தன புருஷன்ற ஒரு பெயரையும் வந்து இருந்துகிட்ருக்கு. சித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை காயக்கற்ப மூலிகைன்னு சொல்லிட்டும் வந்து சொல்லுவாங்க. இந்த மூலிகையை, அதாவது ஓரிதழ் தாமரையை வந்து சரியான முறைப்படி ஆண் பெண் இருவரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்து குழந்தை பேர் இல்லாமல் போகிறன்ற பிரச்சனையை வந்து இருந்துகிட்ருக்காது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இந்த ஓரிதழ் தாமரையினால் நிறைய பயன்கள் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஒரு மூலிகை மட்டும்தான் அதனுடைய பூ மற்றும் இலை, அதுக்கப்புறம் தண்டு, வேர், காய் என எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் வந்து வாய்ந்ததாக வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஓரிதழ் தாமரையும் அப்படி தான். உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பொடியாகவோ இல்லை சூரணமாகவோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண் பெண் இருவருக்குமே இனப்பெருக்க மண்டலத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே அதை அனைத்துமே சரி செய்து சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தங்கிறதுக்கு உதவியாகவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து ஆண்களுக்கு வந்து விந்தனை கெட்டிப்படுதல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை விந்தனை வந்து நீர்த்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருந்துகிட்ருக்கும். இல்லை விந்தனை வந்து சரியான குவாலிட்டியாக வந்து இருந்துகிட்ருக்காது இந்த மாதிரி பிரச்சனையினால் குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்கும் தம்பதியர், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவருக்கு இந்த ஓரிதழ் தாமரையை வந்து ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்தியாவோட வயக்ரானே இந்த ஒரு மூலிகையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஓரிதழ் தாமரை வந்து எவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த தாமரையிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த ஓரிதழ் தாமரையோட இலை, தண்டு, வேர், பூ, காய் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பறித்து 10 நாட்கள் வந்து நேரில் வந்து காய வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் பொடி செஞ்சு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது சூரணமாக நீங்கள் ரெடி பண்ணி கூட நீங்கள் ஒரு மண்டலத்திற்கு, அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியை வந்து தேனில் கலந்தோ இல்லை வந்து வெறும் தண்ணீரில் கலந்து கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்றது கிடைக்கும். உங்களுடைய இனப்பெருக்கு, அதை பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கர்ப்பப்பை கருமுட்டை வளராமல் போகிறது இல்லை கர்ப்பப்பை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை இல்லாத குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்கோ அதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் 48 நாட்கள் எடுத்துருக்கிறதுனால நல்ல பலன் தரும். ஆண்களுக்கும் அதே மாதிரி எந்த ரிலேட்டடில் வந்து ஆண்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கணவருக்கு இந்த ஓரிதழ் தாமரையை தைரியமாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். சரி, இந்த பொடியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் வந்து குடிச்சிருங்க. பசும்பாலில் நீங்கள் இதை கலந்து குடிக்கிறதும் வந்து இன்னும் கூட நல்ல பலன் சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 48 நாள்ன்றதை நீங்கள் பசும்பாலோடு சேர்ந்து சாப்பிடும்போது சீக்கிரமே உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும், உங்களோட பிரச்சனைகளையும் வந்து தீர்ந்திருக்கும். ஓரிதழ் தாமரை இலை இரண்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தினமுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த பொடி சூரணம் பிடிக்கலன்னா இந்த இலையை நீங்கள் பறித்து நீங்கள் வந்து தினமும் நீங்கள் வாயில் போட்டு நீங்கள் மென்ன சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசும்பால் குடித்தாலும் கூட விந்தன குறைபாடுன்றது ஆண்களுக்கு சீக்கிரமே வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் முக்கிய விஷயம், இப்போ தம்பதியர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாடி ஹீட்னால் வந்து குழந்தை பேருன்றது தள்ளி போயிட்டுருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஓரிதழ் தாமரையை அவங்க வந்து சூரணமாகவோ பொடியாகவோ சாப்பிட்றதுனால சூடுன்றது முற்றிலுமாக, உடல் சூடுன்றது முற்றிலுமாக வந்து குறையும். மற்றும் பெண்களுக்கு சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய சரும பொழிவிற்கும் ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஓரிதழ் தாமரைன்றது பலன் தரும். அதுலேயும் ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஓரிதழ் தாமரைன்றது உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஓரிதழ் தாமரை இலையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி, இல்லை உங்களுக்கு வந்து அது நேச்சுரலாக உங்களோட கண்ணில் வந்து கிடைக்குது, உங்களோட வீட்டு பக்கத்தில் இந்த இலை கிடைக்குதுன்னா நீங்கள் அதை பறித்து ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அந்த அளவுக்கு வந்து உருண்டையாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் அரைச்சி ஒரு 200 மில்லிகிராம் பாலில்
வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்ச அளவு ஓரிதழ் தாமரையுடைய இலைகளை நீங்கள் அரைச்சி அதில் கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு அது சரியாகும், மற்றும் சிறுநீரக நோய்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து குணமாகும்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன செடியில் என்னென்ன சத்துக்கள் அவ்வளோ மிகுதியாக இருக்குன்றது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். இதில் முற்றிலுமாக இரும்பு சத்து அதிகமாக வந்து நிறைந்திருக்கு. இரத்த சோகை, இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு ஓரிதழ் தாமரையில் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடுன்ற பிரச்சனையே வந்து இருக்காது. ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் குறிப்பாக வந்து இனப்பெருக்க மண்டலத்தில் பிரச்சனைகள் என்ன இருந்தாலுமே அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக வந்து ஓரிதழ் தாமரை வந்து இருந்துட்டுருக்கு. சினைப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வெளிவடுறது, அதாவது ஓவுலேஷன் வந்து அண்டை விடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த தாமரை ஓரிதழ் தாமரை வந்து நல்ல தீர்வாக வந்து இருந்துட்டுருக்கு. குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சரியான சித்த மருத்துவத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவரிடம் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து நீங்கள் சரியான முறைப்படி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு குழந்தை பேர் விரைவாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிதழ் தாமரை பற்றி நன்றாகவே புரிஞ்சுது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் இந்த ஓரிதழ் தாமரை பொடி வந்து கிடைக்கும், சூரணமும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கடையில் நீங்கள் சுத்தமாக இருக்கிறதா உண்மையானது டூப்ளிகேட் இல்லாததாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியான விதத்தில் வந்து பலன் கிடைக்கும். தொடர்ந்து 48 நாட்கள் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து தேன் மற்றும் தண்ணீர்லையும் கலந்து சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணீர்லாம் கலந்திங்கன்னா கொஞ்சம் குழகுழப்பாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தரும். ஸோ நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.